ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம ஒரு சுவையான கட்லெட் பண்ண போகிறோம். ஈவினிங் வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சுட சுட ஒரு கட்லெட் பண்ணி கொடுத்துங்கன்னா நல்லா குட்டீஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன். பாருங்கள், ஊற வச்ச உடனே இப்படி நல்லா தண்ணி இல்லாமல் இப்படி பொழு பொழுன்னு இருக்கணும். அப்புறம் சீனிக்கிழங்கு, ஐ மீன் சக்கரவள்ளி கிழங்க வந்து நல்லா அவிச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சீனிக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் பொட்டேட்டோவும் போடலாம். ஆனால் பொட்டேட்டோ வந்து பெரியவங்களுக்கு கொஞ்சம் வாயின்னு சொல்லுவாங்க. இந்த சீனிக்கிழங்கு வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது. நான் அடிக்கடி இந்த கிழங்கை வச்சு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபன் நான் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த சுகருக்கு நல்லதான இந்த சீனிக்கிழங்கை யூஸ் பண்ணுங்கள். இப்போல்லாம் பிறக்கிற குழந்தைங்களாம் பாருங்களேன், அப்பா அம்மாவுக்கு வந்து சுகர் இருந்தால் பிறக்கிறப்பயே குழந்தைங்கள் வந்து சுகரோடு பிறக்குன்றாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த பொட்டேட்டோவை தவிச்சிட்டு இந்த சீனிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கட்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நான் வச்சு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் அது கூட போடுறதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லித்தலை, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய். அது நம்ம கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன கடலை, நிலக்கடலையை வந்து நான் நல்லா கடலையை வந்து மாவாக அரைக்காமல் கொஞ்சம் 10-50 கிலோ கொஞ்சம் 100-100 இருக்கு இல்லையா, அதுக்காக நான் அதை 100-100 நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பவுடரியாக பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த கட்லெட் சாப்பிட்றப்ப இந்த 100-100 தன்மை வந்து நம்ம சாப்பிட்றப்ப அப்படி கடுக்குன்னு படுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த ஜவ்வரிசியையும் இந்த சீனிக்கிழங்கையும் வந்து என்ன பண்ணணும்னா மிக்சி ஜாரில் போட்டுக்கிறணும். போட்டுட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறணும். எப்படி நம்ம கட்லெட்டுக்கு கொஞ்சம் மேஷ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது சீனிக்கிழங்கு, அப்புறம் நான் ஊற வச்ச ஜவ்வரிசி சாப்பிடுதானே அது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மற்ற பொருள்கள்லாம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு வடைச்சட்டில் தோசைக்கல்லை வச்சு இப்போ கட்லெட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இதை போய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இப்போ மேஷ் பண்ணியாச்சு. இந்த மேஷ் பண்ண இந்த ஜவ்வரிசி சீனிக்கிழங்கு கூட நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் அந்த கடலைப்போம். கடலைப்போம் மட்டும் கொஞ்சம் மாவாக அரைச்சிடக்கூடாது, ஏன்னா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா இல்லாமல் போயிடும். இதெல்லாம் போட்டு நல்லா இப்போ பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இந்த வடை மாதிரி, வடைப்பக்குவம் சொல்லலாம், கட்லெட் பக்குவத்துக்கும் சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும், குளக்குளன்னு இருக்கக்கூடாது. இதே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இப்படி உருண்டையே இப்போ உருட்டி தட்டி தட்டி போட்டு நம்ம தோசைக்கல்லை போட்டு எடுக்க முடியும். பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கட்லெட் சின்னதாக வேணும்னா சின்ன உருண்டை பிடிச்சிக்கோங்க, பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கலாம். அது வேகிறப்ப அந்த சக்கரவள்ளி கிழங்கும் அந்த ஜவ்வரிசி ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்மெல் இருக்கு. இப்போ அதை நம்ம போட்டு எடுத்துடலாம், நல்லா பெருசாகவும் பண்ணலாம். நார்மல் சைஸ் நம்மளுக்கு கட்லெட் என்ன இதோ அதை நம்ம பண்ணிக்கிற அப்படிலாம் பண்ணிட்டு இது டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த கருப்பட்டி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா திக்காக காய்ச்சி அது செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் வந்து நல்லா சாப்பிடும். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி காரம் சட்னி வச்சிடலாம். வேகட்டும், இப்போ ஒரு செட்டு வெந்துருச்சு பாருங்க, அழகாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு இதை எடுத்து வச்சிடலாம் பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ அடுத்ததே நம்ம பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் வந்து ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கணும், ஏன்னா கறிச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிரும்.
எப்பயுமே நீங்கள் அடிக்கடி நீங்கள் சக்கரவடை கிழங்கை நல்லா பிரயோஜனப்படுத்துங்க. ஜவ்வரிசியும் நல்லது, அதையும் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஜவ்வரிசியில் ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சாபுதானி கிச்சடி பண்ணினேன், அதை நிறைய பேர் செஞ்சு பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் குட் கமெண்ட்ஸ். பேட் கமெண்ட்ஸ் ஆல்சோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்னை திருத்திப்பேன், அவ்வளோதான். இதுலெல்லாம் என்ன கோபப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சாபுதானி கட்லட் ரெடி. ஓ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்ல, கொஞ்சம் நல்ல இது என்ன சொல்கிறது, நல்ல முத்துக்கு முத்துக்குன்னு மெத்துக்கு மெத்துக்குன்னு இருக்குது. இப்போ நான் இதை வந்து இந்த டொமாட்டோ வச்சு ஒரு டொமாட்டோ சாஸ் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு இதில் ஊற்றி தொட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். என்ன மக்களே, இந்த கட்லட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த செட் இங்கே வந்துகிட்ருக்கு. இவங்க வேக வேக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நம்ம போய் இந்த டொமாட்டோ வச்சு ஒரு சாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எனக்கு இப்போ வர வர கமெண்ட்ஸ்லாம் வருது, அது பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை நீங்கள் வந்து நல்லா டெய்லி செஞ்சு டெய்லியில் வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள். சக்கரவள்ளி கிழங்கை பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேங்கி, அதனால் நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கெலாம் பண்ணி கொடுங்க, அவங்க வந்து இதை ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த டொமாட்டோ சாஸ் வச்சு பண்ணணும்னா பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள். அதுங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டே அவங்க பழகிட்டாங்களா, அதனால் நீங்கள் அந்த டொமாட்டோ சாஸ் நீங்கள் வெளியில் வாங்காமல் நீங்களே பண்ணுங்கள். நான் அதை வந்து எப்படி பண்ணுறேன் நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ. எப்படி தாங்க கட்லெட் சூப்பரா?